நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நெருங்கி வருகிறது. ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சிகளும் நாடு முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றன. கடந்த 10 ஆண்டு கால பாஜக அரசின் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி கேள்விகளையும் விமர்சனங்களையும் முன்வைத்து வருகிறது. எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கும் விமர்சனங்களுக்கும் பாஜகவினரிடமிருந்து உரிய பதில்கள் வரவில்லை. மாறாக எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக அமலாக்கத்துறை உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளின் செயல்பாடுகளை மேலும் மேலும் தீவிரப்படுத்தி வருகிறார்கள் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை டெல்லி மதுபான கொள்கை தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது. தேசிய அளவில் முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரசின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சிகள் டெல்லியில் பிரம்மாண்டமான கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு ஜெர்மனி, அமெரிக்கா, ஐநா என்று சர்வதேச அளவில் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் பத்திரங்கள் வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் கிடுக்குப்பிடி பாஜக அரசு நெருக்கடிக்கு ஆளாகியிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில்தான் கச்சத்தீவு விவகாரம் பெரியதாக வெடித்திருக்கிறது. ராமேஸ்வரத்திலிருந்து 10 கடல் மைல் தொலைவில் கச்சத்தீவு அமைந்திருக்கிறது. ராமநாதபுரம் ராஜாவின் ஆளுகையின் கீழ் கச்சத்தீவு இருக்கிறது. இந்தியாவுக்கு சொந்தமான இந்த தீவு 1974 ஜூன் மாதம் இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது. இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்குதலுக்கு உள்ளாகும் போதெல்லாம் கச்சத்தீவு விவகாரம் குறித்து பரபரப்பான விவாதங்கள் நடைபெறுவது வழக்கம். தற்பொழுது மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக கச்சத்தீவு விவகாரம் விவாதிக்கப்படுகிறது. தேர்தல் நேரத்தில் இந்த விவகாரத்தை கையில் எடுத்தது பாஜக தான். கச்சத்தீவு குறித்த சில தகவல்களை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடமிருந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பெற்றிருக்கிறார். அந்த தகவல்களை அவர் வெளியிட்டதை தொடர்ந்து கச்சத்தீவு விவகாரம் குறித்து பிரதமர் மோடி தனது ட்விட்டர் எக்ஸ் பக்கத்தில் சில கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அதில் பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் இருக்க தமிழகத்தின் நலனை காக்க திமுக எதுவும் செய்யவில்லை. கச்சத்தீவில் வெளிவரும் புதிய விவரங்கள் திமுகவின் இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்துவதாக இருக்கிறது. காங்கிரசும் திமுகவும் தங்கள் குடும்பங்களின் நலனை காக்க மட்டுமே இயங்கி வருகின்றன. தங்களுடைய மகன்கள் மகள்களின் வளர்ச்சி குறித்து மட்டுமே அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அவர்களுக்கு பொதுமக்கள் நலன் மீது கவலை இல்லை. கச்சத்தீவு மீதான அவர்களின் அடாவடித்தனம் நம்முடைய ஏழை மீனவர்கள் நலன்களில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி அன்றைய இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசு கச்சத்தீவை இலங்கையிடம் ஒப்படைத்தது. கச்சத்தீவு மீதான உரிமையை விட்டுக் கொடுப்பதற்கான முடிவு 1974 ஜூன் மாதம் எடுக்கப்பட்டது என்பது பாஜகவின் விமர்சனமாக இருக்கிறது. இந்தியாவின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, பிற நலன்கள் ஆகியவற்றை பலவீனப்படுத்தும் வகையில் கடந்த 75 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு வருகிறது என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார். பிரதமர் மோடியின் குற்றச்சாட்டுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதிலடி கொடுத்திருக்கிறார். 2015 மோடி அரசு மேற்கொண்ட இந்திய வங்கதேசம் இடையிலான நில எல்லை ஒப்பந்தத்தை கார்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த ஒப்பந்தத்தின்படி 7110 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட 51 நிலத்திட்டுகளை இந்தியாவிடம் அளித்துவிட்டு 15160 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட 111 நிலத்திட்டுகளை இந்தியாவிடமிருந்து வங்கதேசம் பெற்றது. நீங்கள் எப்படி நட்பு ரீதியாக வங்கதேசத்துடன் ஒப்பந்தம் செய்தீர்களோ அதே போலத்தான் இந்திரா காந்தியும் கச்சத்தீவு விவகாரத்தில் இலங்கையுடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறார் என்று கார்கே குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கச்சத்தீவை மீட்க வேண்டுமென்றால் போருக்குத்தான் செல்ல வேண்டும் என்று உங்கள் அரசு தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி 2015 உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தார் என்றும் கார்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார். கச்சத்தீவை மீட்க நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன என்ற கேள்வியையும் மோடியை நோக்கி கார்கே எழுப்பியிருக்கிறார். 1974 தமிழக அரசை கேட்காமலேயே மத்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது என்று திமுக தொடர்ந்து கூறி வருகிறது. ஆனால் அப்போது முதல்வராக இருந்த கருணாநிதிக்கு 1974 ஜூன் மாதம் தகவல் தெரிவிக்கப்பட்டது என்று அண்ணாமலை பெற்றிருக்கும் RTI தகவலில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தன்னுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் செய்ததை சொல்ல முடியாத பாஜக தேர்தல் பயம் காரணமாக கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறது என்று திமுக குற்றம் சாட்டியிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் 10 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தலுக்காக திடீர் மீனவர் பாச நாடகத்தை அரங்கேற்றுபவர்கள் என சாடியிருக்கிறார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீனவர்கள் மீது தாக்குதலே நடக்காது என்று வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த நீங்கள் அவர்கள் மீதான இலங்கையின் தாக்குதலும் கைதுகளும் படகு பறிமுதல்களும் தொடர்ந்து நடக்கிறதே, இதை ஏன் தடுத்து நிறுத்தவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை பார்த்ததில் பல வரலாற்று காரணங்கள் இருப்பதாக காங்கிரஸ் கட்சியினர் குறிப்பிடுகிறார்கள். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் 1974 இரு நாடுகளிடையே நடந்த பரிமாற்றத்தை மோடி இப்பொழுது ஏன் கிளப்புகிறார்? கச்சத்தீவின் பரப்பளவு 1.9 சதுர கிலோமீட்டர். அதனை தந்து 6 லட்சம் இலங்கை தமிழர்களை மீட்டு அவர்களுக்கு
மக்களுக்கு சுதந்திரமும் புதுவாழ்வும் தந்தவர் இந்திரா காந்தி. மோடி செய்தது என்ன? 2000 சதுர கிலோமீட்டர் இந்திய பூமியை சீனா அபகரித்திருக்கிறது. எந்த சீன துருப்புகளும் இந்திய மண்ணில் இல்லை என்று சொல்லி சீனாவின் ஆக்கிரமிப்பை மோடி நியாயப்படுத்தினார். மோடியின் பேச்சை சீனா உலகமெங்கும் பரப்பியது. சீனா அபகரித்துள்ள நிலம் ஒரு சிறிய தீவை விட 1000 மடங்கு பெரியது. நல்லுணர்வுடன் பரிமாற்றம் வேறு, காழ்ப்புணர்வுடன் அபகரிப்பது வேறு என்று குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவு குறித்து விவாதங்களும் குற்றச்சாட்டுகளும் புதிது கிடையாது. சுமார் அரை நூற்றாண்டு காலமாக அந்த விவாதம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்ததாக குற்றம் சாட்டும் பாஜகவும் பிரதமர் மோடியும் கடந்த 10 கால ஆட்சியில் கச்சத்தீவை ஏன் மீட்கவில்லை என்பது முக்கியமான கேள்வி. இலங்கையில் அதானிக்கு மின்திட்டம் தொடர்பான ஒப்பந்தத்தை வாங்கிக் கொடுப்பதற்காக அந்த நாட்டின் மின்சாரத்துறை அதிகாரியிடம் பிரதமர் மோடி பேசியதாக பெரும் சர்ச்சை வெடித்தது. அது குறித்தெல்லாம் வாய்த்திறக்காத பாஜகவினர் தேர்தல் சமயத்தில் கச்சத்தீவு விவகாரத்தை ஏன் எழுப்புகிறார்கள் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன.